சைரன் படம் நல்லா இருக்கா இல்லையா? ஒரு தடவை பாக்குற மாதிரி இருக்கா, இது தடவை கூட பார்க்க முடியாது, ரொம்ப பாதிலேச்சு வர்ற மாதிரி இருக்கா? ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி படத்தோட கதையை பார்ப்போம். கதை பொறுத்தவரை என்னன்னா, ஒரு அப்பா 14 வருஷம் ஜெயிலுக்குள்ள இருக்கிறாரு, ஜெயிலுக்குள்ள இருந்து ரிலீஸ் ஆகுறாரு. ரிலீஸ் ஆகி வெளியே வந்து தன்னோட குடும்பத்தை போய் பார்க்க போறாரு. ஒரு பரோல்ல, ஒரு 14 நாள் பரோல்ல வந்து தன்னோட குடும்பத்தை போய் பார்க்க போறாரு. பார்க்க போகும்போது அவருக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுக்கு வந்து தான் அப்பாவை கண்டாலே சுத்தமாக பிடிக்கல. எந்த அளவுக்கு பிடிக்கல அப்படின்னா, அப்பா வந்து தான் எதிர கூட வரமாட்டாங்க, தான் எந்திரிச்சு போயிடுவாங்க. லைக் எப்படி சொல்றது, அவங்க வீட்டுக்கு வந்து இருக்காங்க அப்படின்னா தன் பொண்ணு வந்து வேற வீட்டில் போய் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்கள அப்பாவை வந்து பிடிக்காது. அப்படின்றப்போ இருக்கிற வந்து இந்த 14 நாளில் அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, அது போக அவர் என்னென்ன பண்ணுறாரு, அவர் எதனால் ஜெயிலுக்குள்ளே போனார், அந்த ஜெயிலுக்குள்ளே போக காரணமாக இருந்தவங்களை இவர் எப்படி பழிவாங்குறாருன்ற ஒரு கதை இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பொறுத்து கடைசியில் முடியும் போது தான் பொண்ணு தங்கிட்ட பேசிச்சா இல்லையா, இது எல்லாமே என்ன நடந்துச்சு, 14 வருஷத்துக்கு முன்னாடி இவர் எப்படி ஜெயிலுக்குள்ளே போனார், இவரோட ஒய்ஃபுக்கு என்னாச்சு, இப்படின்றது தான் மீதி கதை. டோட்டலாகவே கதையாக கொண்டு வந்திருப்பாங்க. கதை ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அது போக இதோட எடுத்த அந்த விதம், எடுத்த விதம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஒரு நார்மலாக ஒரு நார்மல் படம் பார்க்கறதுக்கும் இது பார்க்கும்போது நமக்கு அந்த சைக்கோ கில்லர் படத்தோட வைபு கொடுத்துச்சு. ஒரு சில ட்விஸ்ட் எல்லாம் வச்சு கடைசியில் நமக்கு அந்த ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணும்போது ஏ பாரா ஹே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. படத்தில் நடித்தவங்க யாரெல்லாம்னா, ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ், அப்புறம் வந்து அந்த அவங்க பொண்ணா ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க, அவங்க பேர் தெரியல, ஸோ நான் இதில் போடுறேன். கீர்த்தி சுரேஷ் வந்து இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே அவங்க ஸ்க்ரீன் டைம் வருவாங்க. இதை வந்து நீங்கள் ஸ்பெஷல் அப்பியரன்ஸுன்னு சொல்கிறீங்க, அது வந்து நார்மல் நடிக்கிறது தானே அப்படின்னு என்ன செய்யணும், அந்த படத்தில் அவர் பண்ணதும் நார்மல் நடிச்சது தான், ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கிடையாது. இல்லை, அவர் நடித்த ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் தான் சொன்னீங்கன்னா, இந்த படத்தில் இவங்க பண்ணதும் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் தான். புரிஞ்சுதாலே? புரிஞ்சுதா? மியூசிக் அப்படின்னு பார்த்தோன்னா, மியூசிக் எல்லாமே ஒரு நல்லா தான் இருந்துச்சு, எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அண்ட் பாட்டு நான் பெருசாக கவனிக்கலை, அது ஓடிட்டு இருந்துச்சு. மற்றபடி ஒரு சில இடங்களில் நல்லா எவாலுவேட் பண்ணி விட்டுச்சு ஒரு சில சீன்ஸ் எல்லாத்தையுமே. அதுபோக இந்த பிஜிஎம் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு ஒரு பிஜிஎம்ன்றது இல்லை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நான் படத்தை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நிறைய வெளியேற இடங்களுக்கு போனேன். போகும்போது அந்த படத்தில் உள்ள பிஜிஎம் சில நேரம் நம்ம முணுமுணுப்போம், இல்லை மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும், அந்த மாதிரி எந்த ஒரு பிஜிஎம்மே எனக்கு மைண்டில் இல்லை. ஸோ ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு ஒரு பிஜிஎம் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ படத்தோட கேமரா ஒர்க்கும் ஓரளவுக்கு நல்லா ஓகே, அந்த சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது. நைஸ் டைம் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தேன். ஸோ நம்ம பேசும்போது அப்படியே இதையும் பார்த்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன். ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் போல் காலி பண்ணிட்டேன். அதே போல் கீர்த்தி சுரேஷ் அவங்களோட ஆக்டிங்குமே ஓரளவுக்கு நல்ல வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க. நார்மலாக ஒரு ஹீரோயின் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அவங்களோட ஆக்டிங் வந்து எப்படி சொல்கிறது, ஜெயம் ரவிக்கு ஈக்குவலாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ப்ளஸ் என்னென்னா, அவங்க நடித்த அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள் நடிச்சிருப்பாங்க, அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு சில சீன்ஸ் மட்டும் எனக்கு இது இவங்களுக்கு செட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி அவங்களோட தாட் இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே அவங்களோட ஆக்டிங் எல்லாமே குறை சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. கீர்த்தி சுரேஷை பற்றி சொல்லும்போது இன்னொன்று என்ன எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு அப்படின்னா, அவங்க நடிச்சிருப்பாங்க, அவங்கள பற்றி சுற்றி ஒரு அவங்களுக்குள்ள ஒரு பேக் ஸ்டோரி மாதிரி போயிட்டுருக்கோம். ஏன்னா அவங்க வந்து ஜெயிலுக்குள்ளே வச்சு இன்னொருத்தங்களை கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு போயிட்டுருக்கோம். அதை வந்து எல்லாரும் வார்த்தை வசமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் கொண்டுட்டீங்க, அவங்க வந்து இல்லை நான் கொல்லலைன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே இவங்க வந்து நான் கொண்டுட்டேன், எல்லாரும் இவங்களை வந்து கொண்டுட்டாங்கன்ற மாதிரியே சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த இதை பெருசாக எதுவுமே காமிக்கலை. இப்போ ஜெயம் ரவி ஆக்டர் ஹீரோ அப்படின்னா அவருக்குள்ள பேக் ஸ்டோரி மட்டும் தான் காமிச்சிருக்காங்க, இவங்களையும் ஒரு ஈக்குவலாக தான் நடிக்க வச்சிருக்காங்க. ஏன்னா அங்கே ஓப்பனிங் நடக்கும்போது இங்கேயும் இவங்களுக்கும் ஒரு ஓப்பனிங் கொடுப்பாங்க. ஸோ ரெண்டு பேருமே ஈக்குவலாக காமிக்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்போ இவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி காமிக்கும்போது அவங்களதுல ஒரு சின்ன கிளிம்ஸ், ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் கூட ஏதாச்சும் ஒரு இது மாதிரி காமிச்சு அவங்க மேலே தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாமோ அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஏன்னா எப்படி சொல்கிறது, அவங்க கடைசி வர அவங்க உண்மையிலே கொண்டாங்களா இல்லை கொல்லலையா அப்படின்றதையும் சொல்லவே இல்லை, இப்போ அப்படியே விட்டுட்டாங்க. அது போக ஜெயம் ரவிக்கும் அவங்க பொண்ணுக்கும் ஒரு கனெக்ஷன் போயிட்டுருக்கும். அதாவது என்னென்னா, தான் 14 வருஷம் கழித்து வந்த அப்பா தான் மகளை பார்க்குறாங்க, மகள் வந்து அப்பா மேலே கோபமாக இருக்கிறாங்க இப்படின்றது இருக்கும்போது, நடுவில் கொஞ்சம் சீன்ஸுக்கு அப்புறம், முதல்ல ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இது இப்படி போயிட்டுருக்கும், அதுக்கப்புறம் என்ன ஆகுனா அதை சுத்தமாக மறந்துடவே செய்வாங்க. கடைசி லாஸ்ட் அந்த படம்லாம் முடிஞ்சு கிளைமேக்ஸ்லாம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் கீர்த்தி சுரேஷ் மூலிமா அவங்க பொண்ணு வந்து இவங்கள்ட்ட வந்துட்டு அப்பா அப்படின்னு பேசுவாங்க. உடனே எல்லாருக்கும் கட்டில் அழுக வந்துடும். எனக்கு இதை கேட்கும்போது என்னடா எதாவது செட் ஆகாத மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சீன்ஸ் மட்டும் அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் படம் ஃபுல்லாகவே வேறு இடத்த நோக்கி போக ஆரம்பிச்சிடும். அந்த பழைய ஸ்டோரி எப்படி இதாச்சு, இது என்னது அது என்னதுன்ற மாதிரி கொஞ்சம் ட்விஸ்ட்டோட போயிட்டுருவாங்க. அது எல்லாமே குறை சொல்கிற மாதிரி இல்லை, பட் அந்த ஒரு சீன் வந்து கொஞ்சம் ஒட்டாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட்டில் அவங்க வந்து அப்பா அப்படின்னு கத்தும்போது இது எங்கேயோ நம்ம கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி பார்த்தா நம்ம
அது ஞாபகம் வந்துச்சு. லைக் ஓகே, அது மட்டும் கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த பிஸ்டல்லாம் ரிவீல் பண்ணாமல் என்னென்ன நடக்குதுன்ற மாதிரி வித்தியாசமாக காமிச்சிருப்பாங்க. அது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒவ்வொரு அந்த ட்விஸ்ட்டாக ரிவீல் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ இதனால் எது இது நடக்குது, எதனால் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றும் ரிவீல் பண்ணிகிட்டே வர்றதுமே ரொம்ப பார்க்கறது நல்லா இருந்துச்சு. ஓவராலாக படம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஒரு பையன் வந்து தான் லவ் பண்ணுற பொண்ணுகிட்ட போய் என்ன மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடு, ஒரு சான்ஸ் கொடு, ஒரு சான்ஸ் கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிற அந்த கதையெல்லாம் பார்க்கும்போது இந்த கதை எவ்வளவோ பரவாயில்லாமல் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் அப்பியர்ன்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரத்துக்குள்ள வர்ற அவரை பார்க்கும்போது இவங்க ஸ்பெஷல் அப்பியரன்ஸும் நல்லா இருந்துச்சுன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ படம் எப்படி இருந்துச்சுன்றதை உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். படம் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க, யூடியூப்ல லைக் பண்ணா வியூ வீடியோட வியூஸ் நல்லா பயங்கரமா போகும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது எனக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் நீங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு வர்றது எல்லாமே ஒரு 70 வியூஸ் அப்படி மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. இன்கேஸ் நீங்க லைக் பண்ணி இது உண்மையிலே அப்படி போச்சுன்னா பண்ணா வீடியோ போகுதா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. பாய்.